அநேக அன்பர்கள் அனைவருக்கும் நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நிரந்தர பண வரவை தரும் லவங்கப்பட்டை மற்றும் வற்றாத பண வரவிற்கு உண்டான ஒரு எளிய பரிகார முறை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். நம்மள நிறைய பேருக்கு பண பற்றாக்குறை எப்போதும் இருந்துகிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கும் அப்படின்றது எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். சில பேர் வந்து வறுமையான சூழ்நிலையில் கூட அடிக்கடிக்கு சிக்கி தவிப்பாங்க இல்லையா. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உட்பட்டவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகார முறை ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அது என்ன முறை அப்படின்றத பார்க்கலாம். மிக சிறிய அளவில் சிகப்பு துணி ரெண்டு எடுத்துக்கணும். முடிஞ்சவங்க பட்டு துணியை கூட இதுக்கு உபயோகப்படுத்தலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பயன் வந்து கூடிய விரைவில் கிடைக்கும், அதனால தான். இல்லைனா நீங்கள் நான் சாதாரண ஒரு சிகப்பு துணியை எடுத்துக்கலாம். மிக சிறிய அளவில் சிகப்பு துணி ரெண்டு எடுத்துக்கிட்டு அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு லவங்க பட்டையை வந்து வச்சு மடித்து வீட்டோட வாசற்கதவு மேல் பக்கம் ஒன்றும் அதே போல் வீட்டோட உள்பக்கம் ஒன்றும் கட்டி வச்சிடணும். இதை செவ்வாய்க்கிழமை மதியம் 12 இல்லைனா இரவு 8-9 மணி அளவில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மாதம் ஒரு முறை துணியை துவைச்சு வேறு ஒரு லவங்க பட்டையை வச்சு மேற்சொன்ன அதே முறையை நீங்கள் பின்பற்றணும். இது உங்களுக்கு நிரந்தர பண வரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிய பரிகார முறை அன்பர்களே. அப்புறம் வற்றாத பண வரவிற்கு ஒரு எளிய பரிகார முறையை நம்ம பார்க்கலாம். புதன்கிழமை காலை 6-7 மணி இல்லைனா மதியம் 12 மணி அளவில் ஒரு சிறிய பச்சை துணியில் சிறிய பாதாம் பருப்பு ஒன்றை சுற்றி பர்ஸில் நீங்கள் வச்சுக்கணும். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் மாதம் மாதம், சரியா? மாதம் ஒரு முறை பருப்பை தூக்கி போட்டுட்டு வேறு ஒரு பாதாம் பருப்பை நீங்கள் உபயோகப்படுத்தணும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பரிகார முறையை சொல்லலாம். இது ஆனால் ரொம்ப ரொம்ப சுலபமானதுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுங்க. குறுகிய காலத்திலேயே உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரம் இது. இதில் இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெதர் பர்ஸை நீங்கள் இதுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னா லெதர் பர்ஸை நீங்கள் உபயோகப்படுத்தினீங்கன்னா இது உங்களுக்கு பயன் அளிக்காது. மேலும் அடர் நீளம் கருப்பு நிற பரிசுகளையும் நீங்கள் தவிர்த்திடணும், அதை உபயோகப்படுத்தக்கூடாது. அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு உண்மையாகவே உபயோகப்படக்கூடிய ஒரு பதிவு தான். மிக மிக எளிமையானதும் கூட. அன்பர்களுடைய அனைவரது வாழ்க்கையிலையும் சுபிட்சம் மங்களம் பல சிறப்புகள் நடக்கணும் அப்படின்னு நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பர்களே. அப்போ தான் இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.